கூட்டமைப்பின் சார்பாக பல்வேறு கிராமங்களை சார்ந்த, தூத்துக்குடி நகரத்தை சார்ந்த மக்கள் வந்திருக்கிறார்கள். ஸ்டெர்லைட்டை மூடிய பிறகு பசுமை தீர்ப்பாயத்தில் வழக்கு நடந்து கொண்டிருக்கிறது. அந்த பசுமை தீர்ப்பாயம் ஒரு தருண் அகர்வால் தலைமையில், ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையிலே ஒரு குழு அமைத்திருக்கிறார்கள். கடந்த 23ஆம் தேதியிலிருந்து தமிழகத்திலே அந்த குழு விசாரணை செய்து கொண்டிருக்கிறது. இந்த விசாரணையிலே இந்த மக்கள் பங்கேற்பது தொடர்பாக பிரச்சனைக்காக தான் இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு நடந்து கொண்டு இருக்கிறது. முதலிலே தொகுப்பாக இந்த பிரச்சனைகளை நான் கூறிவிடுகிறேன், அதற்கு பிறகு மக்கள் வந்து விரிவாக உங்களுக்கு வந்து அதை பற்றி சொல்லுவாங்க, நீங்கள் கேள்விகள் கேட்டுக்கலாம். இந்த குழு 23ஆம் தேதி தூத்துக்குடியிலே விசாரணை செய்யும் பொழுது சுமார் 5000 மக்கள் ஸ்டெர்லைட் ஆலையை மூட வேண்டும் என்று மனு அளித்திருக்கிறார்கள். அன்று ஒரு சிலர் அந்த ஆலை வேண்டும் என்று மனு அளித்திருக்கிறார்கள். ஆனால் அதற்கு பிறகு அடுத்த நாள் சென்னையிலே மனு வழங்கும் பொழுது கிட்டத்தட்ட 45,000 பேர் ஸ்டெர்லைட் ஆலை வேண்டும் என்று மனு கொடுத்ததாக பத்திரிகைகளிலே வந்திருக்கிறது. இது ஸ்டெர்லைட் செய்யக்கூடிய ஒரு மோசடியாக இருக்கிறது. அங்கே பல்வேறு மாணவர்கள் இளைஞர்களுக்கு வங்கியிலே லோன் கொடுப்பதாக சொல்லி அவர்களுடைய ஆவணங்கள், ஆதார் உள்ளிட்ட ஆவணங்களை பெற்று ஒரு மோசடியான வகையில் இந்த மனுவை கொடுத்திருக்கிறார்கள். இந்த சூழலில் அனைத்து அரசியல் கட்சிகளும் ஸ்டெர்லைட் ஆலையை மூட வேண்டும் என்று இந்த ஆய்வுக்குழுவிலே அவங்களுடைய கருத்துக்களை சொல்ல வேண்டும் என்று நேற்றிலிருந்து மக்கள் அனைத்து கட்சி தலைவர்களையும் சந்தித்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இதில் மிக முக்கியமானது என்னவென்றால், பசுமை தீர்ப்பாயம் இந்த விஷயத்தை வழக்கிலே என்ன சொல்லியிருக்கிறார்கள் என்றால், நேரடியாக இந்த வழக்கை வந்து இந்த ஜிஓ தமிழக அரசு போட்ட பசுமை ஸ்டெர்லைட் ஆலையை மூட வேண்டும் என்ற இந்த உத்தரவை ஒன்று ரத்து செய்ய வேண்டும், இல்லை என்றால் ஒரு குழு அமைத்து விசாரிக்க வேண்டும் என்று அதனுடைய ஒரு சாய்பான கருத்தை சொல்லிதான் இந்த குழு அமைக்கப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் தமிழக அரசு இதற்கான முழு ஆவணங்களையும் கொடுக்கவில்லை என்று அந்த உத்தரவு பதிவு செய்திருக்கிறது. ஆகவே ஸ்டெர்லைட் ஆலை மீண்டும் திறக்கப்பட்டு விடுமோ என்ற ஒரு அச்சம் மக்கள் மத்தியிலே இருக்கிறது. ஏற்கனவே 2013 மூடப்பட்ட பிறகு உச்சநீதிமன்ற தீர்ப்பினால் மீண்டும் துவங்கி இருக்கிறார்கள். அதில் 100 கோடி ரூபாய் அபராதம் விதித்து தொடங்கப்பட்டது. ஆகவே மீண்டும் திறப்பதற்கான இந்த வாய்ப்புகள் இருக்கிறது என்ற காரணத்தினால் இந்த விசாரணையை முறையாக நடத்த வேண்டும், முழுமையாக நடத்த வேண்டும், மக்களுடைய கருத்துக்கள் முழுமையாக கேட்கப்பட வேண்டும். மக்களுடைய கருத்து கேட்பது இல்லாமல் தமிழக அரசு இதை முறையாக பசுமை தீர்ப்பாயத்தில் நடத்த வேண்டும். இந்த கமிட்டி முன்னாடியே நடத்தணும். இப்போ சாதாரண மக்கள் அங்கே எப்படி கேன்சர் பாதிக்கப்பட்டிருக்கிறது, எப்படி அவர்களுடைய குடிநீர் பாதிக்கப்பட்டிருக்கிறது, எப்படி விளை நிலங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறது என்பதை அவர்களால் விளக்க முடியும். ஆனால் மொத்த அந்த ஸ்டெர்லைட் ஆலை தான் காரணம், அதிலிருந்து வரக்கூடிய வாயுக்கள் தான் காரணம் என்று நிரூபிக்க வேண்டிய பொறுப்பு தமிழக அரசுக்கு இருக்கிறது. ஆகவே இந்த தருண் அகர்வால் கமிட்டி முன்பாக தமிழக அரசு மக்களுக்கு என்ன உடலியல் ரீதியான பாதிப்பு என்பதை மருத்துவர்கள் கொண்ட குழு மூலம் ஆய்வு செய்து இந்த கமிட்டியிடம் ஒப்படைக்க வேண்டும். அதற்கு பிறகு என்ன விதமான நிலம் நீர் மாசுபட்டிருக்கிறது என்பதற்கு போதுமான ஆதாரங்களை ஏற்கனவே தமிழகத்துடைய பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டில் இருக்கிறது, அந்த ஆவணங்களை எல்லாம் தொகுத்து முறையாக வழங்க வேண்டும். ஏன்னா இப்போ உச்சநீதிமன்றம், உயர்நீதிமன்றம் இருக்கிறது, அதற்கு வெளியிலிருந்து பசுமை தீர்ப்பாயம் இருக்கிறது, அதற்கு அடுத்து ஒரு கமிட்டி என்று போகும்பொழுது இது ஒருவேளை திறந்து விடுவார்கள் என்ற ஒரு அச்சம் இருக்கிறது. ஆகவே இதை முழுமையாக இது விசாரிக்கப்பட வேண்டிய விஷயம். இது தமிழக அரசு இதற்கான ஆவணங்களை எல்லாம் திரட்டி கொடுக்க வேண்டும் என்பது பிரதானமான விஷயம். அதற்கு அடுத்ததாக கிட்டத்தட்ட மே 22 துப்பாக்கிச்சூட்டில் 13 பேர் இறந்திருக்கிறார்கள். இதிலே தமிழக அரசு 13 பேரை சுட்டுக் கொண்டு 100க்கும் மேற்பட்ட மக்கள் காயம்பட்டிருக்கிறார்கள். ஆனால் அதற்கு பிறகும் 100க்கணக்கான பேரை கைது செய்து என்எஸ்ஏ குண்டா சென்று அந்த மக்களை சித்திரவதை செய்தார்கள். அதற்கு பிறகு உயர்நீதிமன்ற தலையீட்டின் காரணமாக அனைத்து வழக்குகளையும் ஒரே வழக்காக உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்தது. சிபிஐ விசாரிக்க வேண்டும் என்றும் தீர்ப்பளித்திருக்கிறது. ஆனால் இன்று வரை தமிழக காவல்துறை அதற்குரிய ஆவணங்களை எல்லாம் சிபிஐ வசம் ஒப்படைக்கவில்லை. சிபிஐ இந்த வழக்கு விசாரணையை தொடங்கவில்லை. ஆகவே அதில் பாதிக்கப்படக்கூடிய மக்களிடம் நேரடியாக விசாரிக்க சிபிஐ விசாரணையை தொடங்க வேண்டும். அதற்கு பிறகு சிபிஐ இந்த விசாரணையிலே விசாரித்து எஃப்ஐஆர் கொலை வழக்காக பதிவு செய்யப்பட வேண்டும் என்பதும் உயர்நீதிமன்ற தீர்ப்பிலே இருக்கிறது. ஆனால் இன்று அதற்கான புகார் மனுக்களையும் சிபிஐ வசம் கொடுக்க இருக்கிறார்கள். காவல்துறை அச்சுறுத்தல் தொடர்ச்சியாக இருந்ததால் மக்கள் நேரடியாக புகார் கொடுக்க முடியாமல் இருந்தது. ஆகவே சிபிஐ விசாரணையை தொடங்கும் பொழுது அச்சமில்லாமல் மக்கள் புகாரை கொடுப்பார்கள். ஒரு முழுமையான விசாரணையை நடத்தி 13 பேர் கொலைக்கு ஒரு தண்டனையை பெற்று தர வேண்டும் என்ற அடிப்படையிலும் தூத்துக்குடியிலிருந்து மக்கள் இங்கே வந்திருக்கிறார்கள்.
காவல்துறை இன்னும் தொடர்ந்து ஃபேஸ்புக் வாட்ஸ்அப்பில் இருக்கக்கூடிய ஏதாவது செய்திகளை பரிமாறிக்கொண்டால் அவர்களையெல்லாம் கூப்பிட்டு விசாரிப்பது என்று தொடர்ந்து கொண்டிருக்கிறது. ஆகவே இந்த அச்சுறுத்தலை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும், சிபிஐ முழுமையாக இதை விசாரிக்க வேண்டும் என்ற கோரிக்கையையும் இதற்கு முன்பாக மக்கள் வைக்கிறார்கள். அனைத்து கட்சி தலைவர்களையும் பார்த்து இந்த கோரிக்கைகள் எல்லாம் கூடிக்கொண்டிருக்கிறார்கள். நீதிமன்றத்தில் கடந்த வாரம் தருண் அகர்வால் அவர்கள் தலைமையில் நடந்த அந்த கமிட்டி கூட்டத்தில் நானும் வந்து பங்கு கொண்டு மக்களுடைய சார்பாக கருத்துக்களை முன்வைத்தோம். அன்றே வந்து ஸ்டெர்லைட் நிறுவனம் சார்பாக இந்த மாதிரி பல்லாயிரக்கணக்கான மக்கள் வந்து ஸ்டெர்லைட் மனு அளித்துள்ளார்கள் என்று அவர்கள் ஃபைல்களை வந்து கொடுத்தார்கள். அப்போதே நாங்கள் வந்து அதற்கு வந்து நான் வந்து எழுந்து அப்ஜெக்ட் பண்ணோம். இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு நபர்களும் தனிப்பட்ட ரீதியாக வந்து இந்த கமிட்டி முன்பாக மனுக்களை அளிக்க வேண்டுமே தவிர இந்த மாதிரி வந்து மொத்தமாக மனுக்களை வந்து யாரோ வந்து கொண்டு வந்து கொடுப்பதை ஏற்கக்கூடாது என்ற வகையில் நாங்கள் எங்களுடைய எதிர்ப்பை பதிவு செய்துள்ளோம். அதையும் கமிட்டி வந்து அவர்களுடைய எதிர்ப்பை பதிவு செய்து இதை அவர்களும் எடுத்துக்கொண்டுள்ளார்கள். ஏனென்றால் முதல் நாள் ஏற்கனவே மில்டன் சொன்ன போன்று ஆயிரக்கணக்கான மக்கள் நேரில் சென்று மனு அளித்துள்ளார்கள். உங்களுக்கு தெரியும் இந்த ஆய்வுக்குழுவுக்கு முதல் நாள் வரை கலெக்டர் கொடுத்த பேட்டி என்றால் ஆய்வுக்குழு எப்போ வருகிறது என்றே தெரியவில்லை என்று தான் முதல் நாள் வந்து பத்திரிகையாளர்களிடம் பேட்டி அளிக்கிறார். ஆனால் அடுத்த நாளே ஆய்வுக்குழு வந்து ரெண்டு மணி நேரம் நாங்கள் வந்து மக்களிடம் மனுக்களை பெறுகின்றோம் என்று கூறியது செய்திகளாக வருகிறது. அப்படியிருந்தும் ஆயிரக்கணக்கான மக்கள் ஸ்டெர்லைட்டை வேண்டாம் என்ற அந்த கோரிக்கையோடு ஒவ்வொருவரும் தனிப்பட்ட வகையில் அந்த மனுக்களை அளித்துள்ளார்கள். அந்த மனுக்களை அளித்த மக்களிடமே நீங்கள் அந்த கேள்வியை கேட்கலாம். அப்படி இருக்கிற பட்சத்தில் எப்படி அடுத்த ஒரே இரவிற்குள் 45,000 பேர் வந்து இந்த மாதிரி ஸ்டெர்லைட்டை வேண்டும் என்று மனுக்களை வந்து அளிக்கும் போன்ற வகையில் ஸ்டெர்லைட் அப்படி ஒரு மோசடியை செய்துள்ளதை நாங்கள் கமிட்டி முன்பும் அம்பலப்படுத்தியுள்ளோம். இப்போ பிரச்சனை என்னன்னா தமிழக அரசு இந்த ஆவணங்களை எப்படி வந்து இந்த ஆய்வுக்குழு முன்பாக தாக்கல் செய்ய போகிறது, தேசிய பசுமை தீர்ப்பாய வழக்கை எப்படி நடத்தப் போகிறது என்பதுதான். ஏனென்றால் உச்சநீதிமன்றம் 2013 வழங்கிய தீர்ப்பில் தெளிவாக குறிப்பிட்டுள்ளது, ஸ்டெர்லைட் இயங்கியதிலிருந்து 2012 வரை அவர்கள் செய்த அனைத்து சுற்றுச்சூழல் பாதிப்பு அனைத்து சட்டவிரோத நடவடிக்கைகளுக்காக நாங்கள் 100 கோடி ரூபாய் அவர்களுக்கு தண்டம் விதிக்கிறோம். இந்த இது வந்து 97 2012 வரை ஸ்டெர்லைட் செய்த அந்த தவறான நடவடிக்கைகளுக்காக. அதே போன்று நாங்கள் இந்த ஃபைன் விதித்து உயர்நீதிமன்றம் ஸ்டெர்லைட்டை மூடுவதற்கு பிறப்பித்த உத்தரவை மட்டுமே நாங்கள் மாற்றுகின்றோம். எங்களுடைய இந்த உத்தரவு தமிழக மாசு கட்டுப்பாட்டு வாரியம் சட்டப்படி ஸ்டெர்லைட்டினால் ஏற்படக்கூடிய சுற்றுச்சூழல் பாதிப்புகளுக்காக அதை மூடுவதற்கு உத்தரவு பிறப்பிப்பதற்கு எந்த விதமான தடையாகவும் இருக்கப் போவதில்லை என்று தெளிவாக அந்த உத்தரவின் இறுதி பகுதியில் கூறியுள்ளார்கள். அப்ப இப்ப பிரச்சனை என்னன்னா 2012 2018 வரைக்கு இந்த ஸ்டெர்லைட்னால் ஏற்பட்ட சுற்றுச்சூழல் பாதிப்புகள், மாசு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், சுகாதார பிரச்சனைகள் குறித்து தமிழக அரசு என்ன விதமான ஆதாரங்களை ஆய்வுகளை நடத்தி விவரங்களை திரட்டி வைத்துள்ளது என்பதைத்தான் இன்று அவர்கள் பசுமை தீர்ப்பாயத்தின் முன்பாகவும் இந்த ஆய்வுக்குழு முன்பாகவும் சமர்ப்பிக்க வேண்டும். ஆனால் இந்த அப்படிப்பட்ட விஷயங்களை முறையாக செய்யாததுனால தான் இந்த ஆய்வுக்குழு அமைப்பதற்கு போன்ற நடவடிக்கையே தேசிய பசுமை தீர்ப்பாயம் ஒரு பக்க சார்பாக இந்த தீர்ப்பை வழங்கியுள்ளது. ஏனால் அந்த தீர்ப்பை படித்து பார்த்தீங்கன்னா இந்த தமிழக மாசு கட்டுப்பாட்டு வாரியம் பிறப்பித்த உத்தரவை ஒன்று நாங்கள் ரத்து செய்து மீண்டும் ஸ்டெர்லைட்டை திறப்பதை குறித்து மாசு கட்டுப்பாட்டு வாரியம் முடிவு செய்வதா வேண்டாமா என்று நாங்கள் செல்ல வேண்டும், இல்லை என்றால் நாங்கள் ஒரு சுதந்திரமான ஆய்வுக்குழுவை அமைக்க வேண்டும் என்று அவர்கள் சொல்கிறார்கள். அப்ப இந்த விஷயத்தில் மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தின் அந்த அதிகாரத்தை தேசிய பசுமை தீர்ப்பாயம் பறித்து இன்று ஒரு சுதந்திரமான குழு என்ற பெயரில் இன்று ஒரு 3 பேர் அடங்கிய குழுவிற்கு இன்று அந்த அதிகாரத்தை வழங்கியுள்ளார்கள். அப்படி இருக்கிறதுனால தான் இதை துவக்கத்திலிருந்து இது ஒரு பக்க சார்பாக இந்த தேசிய பசுமை தீர்ப்பாயத்தில் இந்த வழக்கு விசாரணை நடைபெறுகிறது என்று தமிழக அரசு சார்பாக அங்கு வாதிட்ட மூத்த வழக்கறிஞர் சி.எஸ். வைத்தியநாதன் அவர்கள் கூட பத்திரிகைகளில் வந்து பேட்டி அளித்துள்ளார். அப்ப இப்படிப்பட்ட ரீதியா இருக்கிறதுனால தான் இன்னைக்கு மக்கள் அச்சப்படுகிறார்கள். இது வந்து நாம் வந்து 13 பேரை வந்து உயிர் தியாகம் செய்து பல நாட்களாக போராடி 100 நாட்களாக வேலை போன்ற பல்வேறு விஷயத்தை இழந்து நாம் வந்து உயிரை கொடுத்து போராடி இருக்கிறோம். ஆனால் இன்று இவர்கள் ஏதோ வந்து டெல்லியிலிருந்து ஒரு கமிட்டியை அமைத்து டெல்லியில் ஒரு பசுமை தீர்ப்பாயங்கிற பேரில் 3 பேர் உட்கார்ந்து இந்த ஸ்டெர்லைட்டை திறப்பதற்கு இந்த மாதிரி அனுமதி கொடுத்து விடுவார்களோ என்ற ஒரு அச்சம் நிலவுகிறது. அப்ப இந்த பயத்திற்கு ஒரு நியாயம் இருக்கிறது. அப்ப ஸ்டெர்லைட் வந்து எப்படிப்பட்ட நிறுவனம் என்றால் தொடர்ச்சியாக, அதாவது வந்து நம்ம குற்றவியல் சொல்ற மாதிரி ஒரு ஹேபிச்சுவல் அஃபண்டர் மாதிரி இவங்க வந்து ஒரு ஹேபிச்சுவல் வயலேட்டர்.
இந்த பசுமை தீர்ப்பாய வழக்கிற்கு முக்கியமான ஆதாரமாக இருக்கக்கூடிய அந்த மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தின் உத்தரவில் கூட கடந்த 5 ஆண்டுகளாக 2013 2018 வரை ஹசார்டட் மேனேஜ்மெண்ட் ரூல்ஸ் அந்த அடிப்படையில் அதற்கான அனுமதியே இல்லாமல், அதாவது அபாயகரமான வேதியியல் பொருட்களை கையாளுவதற்கு முறையான விண்ணப்பத்தை பெற்று அனுமதி பெற்றுதான் அதை வந்து எந்த விதமான ஆலையும் இயங்க முடியும், அதையே பெறாமல் 5 ஆண்டுகள் அவர்கள் இயங்கியுள்ளார்கள். அதையும் காரணம் காட்டிதான் மாசு கட்டுப்பாட்டு வாரியம் மூடுவதற்கான உத்தரவை பிறப்பித்துள்ளார்கள். அப்ப இது மாதிரி இவர்கள் இப்ப 97 இந்த 2018 வரைக்கு என்ன சட்ட உத்தரவு போட்டாலும் என்ன விதிமுறைகள் இருந்தாலும் அதை மீறித்தான் நாங்கள் இயங்குவோம் என்ற ஒரு ஹேபிச்சுவல் வயலேட்டர் தான் ஸ்டெர்லைட் ஆலை என்பது. அதனால் இவர்களை மீண்டும் இயங்குவதற்கோ மீண்டும் திறப்பதற்கோ அனுமதிப்பது என்பது தூத்துக்குடி மக்களுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கைக்கும் அந்த மாவட்டத்திற்கும் ஒரு சீர்குலைவாக அமையும் என்ற ஒரு காரணத்திற்காக தான் இன்று அந்த தூத்துக்குடியிலிருந்து மக்கள் இதை சென்னையில் வந்து முறையிடுவதற்காக வந்துள்ளார்கள். அவர்களிடம் நீங்கள் உங்களுடைய கேள்விகளை கேட்கலாம். இல்லை, நீங்கள் அந்த ஜிஓ தமிழக அரசுடைய சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை அமைச்சகம் போட்ட அந்த அரசாணை என்பது ஒரு மேலேற்பு, அதாவது ஒரு என்டார்ஸ்மெண்ட் ஆர்டர் தான். நீங்கள் அதை படித்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே மாசு கட்டுப்பாட்டு வாரியம் முதலில் என்ன செய்கிறார்கள் என்றால் ஏப்ரல் மாதத்தில் உங்களுக்கு இந்த கன்சென்ட் டு ஆப்ரேட், அதாவது தொடர்ந்து இயங்குவதற்கான இந்த ரினியூவலை நாங்கள் வழங்க முடியாது என்று முடிவு செய்கிறார்கள். அப்புறம் 22 போராட்டம் நடந்தவுடன் அந்த துப்பாக்கி சூடு போன்ற நிகழ்வுகளுக்கு அப்புறம் 23 அதை மூடுவதற்கான உத்தரவை மாசு கட்டுப்பாட்டு வாரியம் பிறப்பிக்கிறது. இந்த 2 உத்தரவுகளையும் மேலேற்பு செய்து என்டார்ஸ்மெண்ட் செய்துதான் இந்த அரசாணையானது பிறப்பிக்கப்பட்டுள்ளது. அதனால்தான் இன்று இந்த அரசாணையை துவக்கத்தில் தமிழக அரசு பிறப்பிக்கும் போதே அனைத்து அரசியல் கட்சிகளும் போராடிய மக்களும் என்ன சட்ட வல்லுநர்கள் உட்பட என்ன சொன்னார்கள் என்றால் இந்த அரசாணை என்பது சட்ட நீதிமன்றத்தின் முன் நிற்காது, ஏனென்றால் இதற்கான ஒரு சுதந்திரமான ஒரு செல்ஃப் ஸ்டாண்டிங்கான விஷயங்கள் இல்லை, இது முழுமையாக ஸ்டெர்லைட்டுடைய ஆண்டாண்டு காலமான சுற்றுச்சூழல் பாதிப்புகள் அவர்களுடைய சட்ட விதிமுறை மீறல்கள் இவர்களெல்லாம் விலக்கி இந்த காரணத்திற்காக நாங்கள் பொது பப்ளிக் இன்ட்ரெஸ்டில் இந்த அரசாணையை வெளியிடுவோம் என்ற வகையில் அந்த அரசாணை இல்லை. மேலும் இந்த அரசாணை என்பது எப்படி ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் அரசாணையை வந்து உச்சநீதிமன்றம் எளிமையாக ரத்து செய்ததோ அது மாதிரி ரத்தாக வாய்ப்பிருக்கிறது. அதனால் ஒரு தனி சட்டம் தனி சட்டமே ஏற்ற வேண்டும் என்ற கோரிக்கை அன்றிலிருந்து இன்று வரை நாம் வந்து முன்வைத்துக் கொண்டே தான் இருக்கிறோம். ஆனால் தமிழக அரசு முதலமைச்சர் கூட சட்டசபையில் இல்லை, நாங்கள் ஸ்டெர்லைட்டை நிரந்தரமாக மூடிவிட்டோம், அந்த அரசாணையே போதுமானது என்று விளக்கம் அளித்தார்கள். ஆனால் இன்று தேசிய பசுமை தீர்ப்பாயத்திலும் இந்த ஆய்வுக்குழுவிலும் அவர்களுடைய அந்த வாதமானது தடுமாறி கொண்டிருக்கிறது. அதுதான் இன்று மக்களுக்கு அச்சத்தை ஏற்படுத்துகிறது. ஸ்டெர்லைட்டுக்கு ஆதரவான நிலைப்பாடு இப்போ எடுத்திருக்கிறதா? இப்போ இருக்கக்கூடிய அந்த வாதங்கள்லிருந்து முன்வைக்க முடியாது. ஆனால் துவக்கத்திலிருந்து மாசு கட்டுப்பாட்டு வாரியமும் பல ஆண்டுகளாக என்னன்னா இது ஸ்டெர்லைட்டுக்கு சாதகமான வகையில் தான் இந்த நடவடிக்கைகள் மேற்கொள்கிறார்கள். இன்னைக்கு மிக முக்கியமான அடுத்த விஷயம் என்னென்றால் ஸ்டெர்லைட் நிறுவனம் வந்து காப்பர் உடைய அந்த அடிப்படைகளை வெளிநாட்டிலிருந்து தான் இறக்குமதி செய்து இங்கே அதை ப்ராசஸ் செய்து தான் பொருட்களை தயாரிக்கிறார்கள். இவர்கள் எவ்வளவு காப்பருக்கான மூலப்பொருட்களை இறக்குமதி செய்கிறார்கள், அந்த இறக்குமதியான பொருட்களை ப்ராசஸ் செய்து அதை வெளியேற்றுகின்ற வகையில் அந்த சால்ட் பேலன்ஸ் சொல்லக்கூடியதான் முக்கியமான விஷயம். எவ்வளவு விஷயத்தை வந்து வெளியில அந்த கெமிக்கலா வருது, அது எவ்வளவு ஹசார்டஸ்னு, இது குறித்த வந்து ஒரு தெளிவான ஸ்டடியை வந்து மாசு கட்டுப்பாட்டு வாரியம் பண்ணி அதை பற்றியான விவரங்களை திரட்டணும். அப்ப அது எங்கிருந்து ஆரம்பிக்கணும்னா ஸ்டெர்லைட் எவ்வளவு இறக்குமதி பண்றாங்க ஒவ்வொரு ஆண்டும், அதுக்கான வந்து அந்த சுங்கவரியில் இருந்து அந்த ரெக்கார்ட்ஸ்ல இருந்து பார்த்து அப்ப நிறுவனத்துக்குள் எவ்வளவு மூலப்பொருட்கள் வருகிறது, அதை எப்படி அவர்கள் ப்ராசஸ் பண்ணி வெளியே கொண்டு வருகிறார்கள், அந்த கழிவுகளை எப்படி அகற்றுகிறார்கள் என்ற அடிப்படை அப்படிப்பட்ட ஆய்வை மாசு கட்டுப்பாட்டு வாரியம் இதுவரைக்கு செய்து அதை வெளியிடவில்லை. அப்ப விவரங்களை வந்து தெளிவாக வந்து முன்வைக்கும் போதுதான் அது குறித்த சரியான அறிவியல் பூர்வமான ஆய்வை முன்வைக்க முடியும் என்பதுதான் இருக்கு. அப்ப அந்த வகையில பல ஆண்டுகளாக தமிழக அரசினுடைய ஆதரவோடு தான் ஸ்டெர்லைட் இந்த சட்டவிரோத நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளார்கள். நாம இது கூட செக்அப்
இல்லை, அது குறித்து வந்து மக்களே பதிலளிப்பாங்க. ஏன்னா அருகாமையில் இருக்கக்கூடிய கிராமங்களில் இருக்கக்கூடிய மக்களே வந்திருக்கிறாங்க. அந்த கமிட்டியில் என்ன நடந்ததுன்னா அது தனியாக நான் சொல்கிறேன், அவங்க பதிலளித்து அது சரியாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். வந்து நாம் திரட்ட முடியாது. நான் முதலே சொன்ன மாதிரி இப்போ ஸ்டெர்லைட்டோடைய மூலப்பொருட்கள் எங்கேருந்து இறக்குமதி ஆகுது, அது எவ்வளவு இறக்குமதி ஆகுது, எவ்வளவு வந்து அவர்கள் உள்ளே கொண்டு வந்துள்ளார்கள், ஒரு ஆண்டில் வந்து எவ்வளவு உற்பத்தி பண்ணார்கள், அந்த உற்பத்தி ஆகும்போது ஏற்பட்ட திடக்கழிவுகள் என்ன, வாயுவுடைய வெளியேற்றங்கள் என்ன, இதை பற்றிய விவரங்கள் வந்து மாசு கட்டுப்பாட்டு வாரியம், ஸ்டெர்லைட் நிர்வாகம் இவர்கள் இரண்டு பேருக்கு மட்டும்தான் தெரியக்கூடிய ரெக்கார்ட்ஸ். இது வந்து பப்ளிக் ரெக்கார்ட்ஸாக வெளிவர்ற விஷயங்கள் அல்ல. அப்போ இந்த அடிப்படையில் நாம் எதை பற்றி சொல்ல முடியும், இதனால் ஏற்பட்ட நிலத்தடி நீர் நிலப்பாதிப்பு, நிலத்தடி நீர் பாதிப்பு, அருகாமையில் இருக்கக்கூடிய மக்களுடைய பாதிப்புகளை பற்றி பேச முடியும். நீங்கள் இப்போ அங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு கிராமங்கள்லையும் அல்லது தூத்துக்குடி நகரப்பகுதியிலும் பல இடங்களில் மக்கள் எங்கள் வீட்டில் கேன்சர் இருக்குது, எங்கள் வீட்டில் இப்படி பாதிப்புகள் இருக்குது, எங்களுடைய நிலத்தடி நீர் இப்படி பாதிக்கப்பட்டிருக்குங்கிறதெல்லாம் அவர்கள் வந்து சொல்கிறார்கள். இதையெல்லாம் வந்து எடுத்து இதையெல்லாம் ஆய்வுக்கு அனுப்பி பாதிக்கப்பட்டிருக்கா இல்லையாங்கிறத மக்கள் எப்படி வந்து சொல்ல முடியும்? அப்ப ஆதாரங்கள்ங்கிற விவரங்களை மக்கள் பாதிப்புகளை முன்வைக்கிறார்கள், அந்த பாதிப்புகளில் உணர்ந்துதான் போராட வருகிறார்கள். அந்த பாதிப்புகளுக்கான காரணங்களை யார் வந்து இதை வந்து வெளிப்படுத்த முடியும்னா அரசு நிர்வாகமும் மாசு கட்டுப்பாட்டு வாரியம் தான் செய்ய முடியும். அதுதான் இருக்கக்கூடிய பிரச்சனை. எங்க ஊர் வந்து ஸ்டெர்லைட்டுக்கு ஒரு ஒன்று அரை கிலோமீட்டர் தூரத்துல தான் இருக்கு. சமூக விரோதிகள் ஏவி விட்டு இவங்க போராட்டத்துல மனு கொடுக்கான்னு சொல்றாங்க. ஆனா கவர்மெண்ட் வந்து ஸ்டெர்லைட் வேண்டான்னு சொல்ற அளவுக்கு கவர்மெண்ட் இருக்குன்னு சொல்றாங்க. அது வந்து மக்களுக்கு புரியணும். ஸ்டெர்லைட் நிறுவனம் வந்து ஒரு தனி நிறுவனம், கவர்மெண்ட் கிடையாது. அவன் வந்து இன்னைக்கு அந்த இடத்துல ஸ்டெர்லைட்டை நிலையா நிறுத்தணுங்கிறதுக்காண்டி அவன் வேலை பார்த்த ஸ்டாஃபுகளுக்கு அவ்வளவுக்கு இப்ப வந்து சம்பளம் கொடுக்குறான். எதுக்கு சம்பளம் கொடுக்குறான்? ஒவ்வொரு கிராமமா நீ போய் அங்க உள்ள மகளிர் குழுவை சந்தி, அங்க உள்ள பள்ளிக்கடங்களை சந்திச்சு உங்களுக்கு நான் கால் ஷிப் தரேன், உங்க பள்ளிகளை படிக்க வைக்கிறதுக்கு கால் ஷிப் தரேன், மகளிர் குழுவுக்குலாம் உங்களுக்கு அது தரேன், இது தரேன், அவ்வளோ பணம் தரேன், இவ்வளோ பணம் தரேன், மீதி பணத்தை நீங்கள் கெட்ட வேண்டாம் அப்படின்னு சொல்லி அந்த நிறுவனத்தை வந்து அவன் உண்டு பண்ணுறான். ஆனால் இதை ஒரு தமிழக அரசு அதை எதிர்த்து செய்யலாம். இது வந்து உண்மை. மக்கள் இவ்வளோ மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு ஒரு தமிழக அரசால் அதை செய்ய முடியும். ஏன் அதை செய்ய மாட்டாங்க? எப்படி செய்யணும்? அதை வந்து ஒரு கிலோமீட்டர் அரை கிலோமீட்டர் பாதி ஸ்டெர்லைட்டை சுற்றி உள்ள கிராமங்களுக்கு வரணும். ஒரு டாக்டரு, ஒரு மருத்துவ முகாமை போடணும், அந்தந்த கிராமத்தில் போடணும். ஒரு மருத்துவ முகாமை போட்டு ஒரு பத்து நாளைக்கு அந்த முகாம் அங்கேயே இருக்கணும், அந்த கிராமங்களில் இருக்கணும். இருந்து இந்தந்த மக்களுக்கு என்னென்ன பாதிப்புங்கிறது அவங்கள எடுக்கணும். எடுத்து இந்தந்த கிராமங்களுக்கு இவ்வளோ பாதிப்பு இருக்குது இந்த ஸ்டெர்லைட்னால அப்படின்னு இந்த கவர்மெண்ட் ஏன் அதை செய்ய மாட்டேக்கு? மக்கள் வந்து என்றைக்குமே கோரிக்கையே வச்சுக்கிட்டு இருப்பாங்கன்னு நினைக்கக்கூடாது. மக்களும் கேள்வி கேட்பாங்க, கவர்மெண்ட் ஏன் இதை செய்ய மாட்டேக்கு? அப்படி அன்றைக்கி வந்து மக்களோட என்ன என்னங்கிறத ஒரு தீர்மானம்னு சொல்லி அங்கே கொடுத்தாங்க. அப்படி மக்கள் வந்து ஊர்லேருந்து வந்து எங்களுக்கு ஸ்டெர்லைட் வேண்டாம் அப்படின்னு கொடுக்குது. ஊர்லேருந்து கிளம்பும் போது இவன் என்ன பண்ணுறான்? 1000 போலீஸை கொண்டு ஊரை சுற்றி நிப்பாட்டிடுறான். எவன் வருவான்? அன்னைக்கு 13 வரை சுட்டு கொண்டான். அப்படிங்கல நம்ம போனோம்னா மனு கொடுக்க போனோம்னா நம்மளை சுட்டு போடுவாங்க அப்படின்னு தான் பயப்படும். போலீஸ் ஏன் சுத்தி ஊரை கொண்டாந்து நிப்பாட்டணும்? நாங்க உயிர், எங்க உயிர் எங்களுக்கு நிரந்தரம வேணும். நாங்க நல்லா பொழைக்கணும். எங்க ஊர் நிலத்தடி, ஏன் ஒரு போர் போட்டு எங்க கிராமங்களை சுத்தி உள்ள கிராமங்களை ஒரு போரை போடு, தண்ணி எடு, எடுத்து அதுல நிலத்தடி பாதிப்பு என்னன்னு அதுல பாக்கணும். ஏன் ஊர் கிராமத்துல இருக்க ஒரு கிலோமீட்டர் தூரத்தை விட்டுட்டு தாமிரபரணி ஆற்றுல போய் தண்ணி எடுத்து பார்த்தா நல்லா தான் இருக்கும், கெட்டு போக அதுல உள்ள பாதிப்பு என்னன்னு தெரியாது. ஏன் இந்த ஒரு தனி நபரை எதிர்த்து இந்த கவர்மெண்ட் ஏன் இதை செய்ய மாட்டேக்கு? ஏன் ஊர் இன்னைக்கு நான் சொல்லுவேன், ஒருத்தவங்க வந்து விசாரிக்காங்க, ஏமா உங்க ஊர்ல எத்தனை பேருக்கு இருக்குங்க? நாங்க 10 பேருக்கு கேன்சர் இருக்கியா, 10 பிள்ளைங்களுக்கு கேன்சர் இருக்கியா, இந்த நோய் இருக்கு, புற்று நோய் இருக்கு, அந்த நோய் இருக்குன்னு சொல்றோம். நாங்க சொல்றது அவங்களுக்கு தெரியுமா? உச்ச நீதிமன்றத்துல இதை அந்த கவர்மெண்ட் தான் இந்த வேலையை செய்யணும். ஏன் இதை செய்ய மாட்டேக்காங்க? இது வரைக்கும் 13 வாரம் சுட்டாங்கன்னுங்க, எவன் சுட்டான், அந்த ஆர்டர் எவன் போட்டாங்க, இது வரைக்கும் மக்களுக்கு தெரியல. என்ன கவர்மெண்ட் நடக்குன்னு எங்களுக்கு தெரியல. ஓட்டு போட்டு இவங்களை எதுக்கு நாங்க எடுத்து வச்சோம்? கேள்வி கேட்க மனு கொடுத்துட்டு நாங்க ஒவ்வொருத்தரையும் மக்கள் கோரிக்கையில வச்சுக்கிட்டே சும்மாவே போவாங்கன்னு இந்த கவர்மெண்ட் நினைக்க கூடாது. மக்களும் ஒரு நாள் கேள்வி கேட்போம். கேட்கிற கேள்விக்கு இந்த கவர்மெண்ட் கரெக்டா பதில் சொல்லட்டும், அவ்வளவுதான். எங்க ஊர் பக்கத்துல எங்க ஊரை எடுத்துக்கிட்டா 35 பெண்களுக்கு கர்ப்பவெளியே கிடையாது. சின்ன குழந்தை, பிறந்த குழந்தைக்கு பால வாயுலையும் ஊத்துற காது வழியும் வருது. அந்த அளவுக்கு இந்த அளவுக்குல கேன்சர். கல்யாணம் முடிச்சு 10 குழந்தை டெலிவரிக்கு போயிருக்கு. போன இடத்துல பிள்ளையும் செத்து போயிட்டு அவர் தாயும் செத்து போயிட்டா. 19 வயசு தான் ஆகுது அந்த பிள்ளைக்கு. கேட்ட கிட்னி ஃபெயில் இருக்காங்க. காரணம் இந்த ஸ்டெர்லைட் தான். இதெல்லாம் இந்த மக்களுக்கு ஹைகோர்ட்டுக்கு சுப்ரீம் கோர்ட்டுக்கு இந்த கவர்மெண்ட் தான் எடுத்து சொல்லணும். ஒரு தனிநபர் அவ்வளவு போராடுறாங்களா, அவன் ஆலையை அந்த இடத்துல நிரந்தரமா வைக்கணும்னு ஒரு தனிநபர் போராடுறான். என் ஆலையை நான் அந்த இடத்த விட்டு எடுக்க மாட்டேன்னு ஒரு தனிநபர் போராடல,
ஒரு கவர்மெண்ட் ஏன் இதை செய்ய மாட்டேக்கு? ஏன் அந்தந்த ஒரு டாக்டர் முகாம் மாதிரி அந்தந்த கிராமத்தில் அவங்க போடட்டும், போட்டு எத்தனை 10 நாள் 20 நாளாக இருக்கணும். அன்னைக்கு 2 மணி நேரம் மக்களோட கருத்து கணிப்புன்னு 2 மணி நேரம் போடுறாங்க. தூத்துக்குடி 7 லட்சம் பேருக்கு மேலே இருக்காங்க. ஒரு வாசல் ஒரு சின்ன ரூம்பு அதுக்குள்ள உட்காந்துக்கிட்டாங்க சேரை போட்டு. அந்த ஒரு வாசல் வேலையை 7 லட்சம் பேர் 2 மணி நேரத்தில் அந்த மனுவை கொடுக்க முடியுமா? கொடுக்க முடியாது. வேண்டாம்னு சொல்கிறவங்கள்ட்ட மட்டும் அவங்கவுங்க கையில் ஒத்த மனுதான் வச்சுருக்கணும் அப்படிங்காங்க. அப்போ 45 பேர் மெட்ராஸில் வந்து எப்படி கொடுத்தா? தனிப்பட்ட 45,000 பேர் மட்டும் மொத்தமாக கொண்டு வந்து எப்படி கொடுக்கலாம் மனு? அதை மட்டும் கொட்டாளத்தில் போட்டு விட்றாங்க. இத்தனை மக்களை ஆதரிக்காங்கன்னு அப்போ எங்களோட உரிமையை சொல்கிறதுக்கு எங்களுக்கும் அதுக்குண்டான வாய்ப்புகளையும் அதுக்குண்டான நேரத்தையும் அதுக்குண்டான டைமையும் எங்களுக்கு கொடுக்கணும். 2 மணி நேரத்தில் 7 லட்சம் பேர் போய் மனு கொடுக்க முடியுமா? எப்படி கொடுக்க முடியும் சொல்லுங்கள். ஒரு சின்ன ரூம்குள்ள ஒரு சின்ன வாசல் வழியே 7 லட்சம் பேர் 2 மணி நேரத்தில் கொடுக்க முடியுமா? அதுக்குண்டான ஒரு டைம் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு ஓட்டு வாங்கிறதுக்கு மட்டும் 10 காலேஜை திறந்து வச்சு ஓட்டு போட சொல்கிறீங்கள, மக்களோட எண்ணம் என்னமோ அதுக்கு தகுந்த வசதியை இந்த கவர்மெண்ட் இனியாவது சேர்க்கட்டும், செய்யட்டும். ஒவ்வொரு தரையும் போராடி போராடி ஒவ்வொரு போராட்டத்துக்கும் 15 மக்கள் செத்தாங்கன்னா என்ன அர்த்தம்? ஒரு உயிரை கொடுத்து இன்னைக்கு எங்களுக்கான ஸ்டெர்லைட்டை மூடுனா அது சந்தோஷமா இருக்கலாம், வெற்றின்னு கூட நாங்கள் சொல்லலாம். ஆனால் அந்த 13 பேர் செத்துருக்காங்கல்ல, அவங்களுக்கு வந்து அதை வெற்றின்னு சொல்ல முடியாத. ஏன்னா அவங்க அந்த உசுரை கொடுத்து அந்த உரிமையை வாங்கியிருக்காங்க. அதை எப்படி அவங்க வெற்றின்னு சொல்ல முடியும் சொல்லுங்க? இப்போ பசுமை தீர்ப்பானையே எங்களுக்கு எதிர்ப்பா சாதகம் சொல்லுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸ்டெர்லைட்டுக்கு எதிர்ப்பா, எங்களுக்கு எதிர்ப்பா ஸ்டெர்லைட் நிலைக்குன்னு ஒரு சாதகம் சொல்லுச்சுன்னா நாங்கள் திரும்பவும் மக்கள் போராடுவோம், எதுக்குமே அஞ்ச மாட்டோம். இந்த கவர்மெண்ட் கிட்ட இனிமேல் நாங்கள் கோரிக்கை வைக்க போறதே கிடையாது. கேள்விதான், நாங்கள் கேட்கிற கேள்விக்கு இந்த கவர்மெண்ட் சரியான முறையில் பதில் சொல்லணும். அவ்வளவுதான். வணக்கம். எங்க ஊர் பண்டாரமட்டி. என் பேர் சுடலி. ஸ்டெர்லைட் எதிர்ப்பு குழு மக்கள் கூட்டத்திலிருந்து வந்தோம். கேளுங்க, கொஸ்டின் கேட்கணும் கேளுங்க, சொல்றோம். ஏன்னா பாதிக்கப்பட்ட மக்கள் எங்க கிட்ட கேட்டா தானே தெரியும், நாங்க தானே சொல்ல முடியும். வணக்கம். மகேஷ், குமரட்டியாபுரம். ஸ்டெர்லைட் எதிர்ப்பு தூத்துக்குடி மாவட்ட மக்கள் கூட்டமைப்பு. இந்த ஸ்டெர்லைட் தொழிற்சாலைக்கு எதிராக ஒவ்வொரு பகுதி சார்ந்து பாதிக்கப்பட்ட மக்கள் சார்ந்து உருவாக்கப்பட்ட கூட்டமைப்பு சார்பாக நாங்கள் வந்திருக்கிறோம். அந்த ஸ்டெர்லைட்டை சுற்றி கிராமப்பகுதியிலும் சரி நகர்ப்புற பகுதியிலும் சரி தொடர்ந்து 100 நாட்களாக இந்த ஆலையால் பாதிக்கப்பட்டு எங்கள் எதிர்கால சந்ததியின் வாழ்வாதாரத்தை காக்கிறதுக்காக போராடின மக்கள் சார்பாக நாங்கள் வந்திருக்கிறோம். இந்த 100 நாள் போராட்டமானது வந்து இந்த ஸ்டெர்லைட் தொழிற்சாலை வந்து எங்கள் மண்ணையும் நிலத்தடி நீரையும் எங்கள் மக்களையும் பாதிச்சிருக்குது, பல்வேறு நோய்களுக்கு காரணமாக இருந்திருக்குதுங்கிற அடிப்படையில் தான் அந்த போராட்டம் முன்னெடுத்தோம். அந்த அடிப்படையில் ஒரு விரிவாக்க பணிகளையும் கொண்டு வந்திருந்தாங்கிறது எங்களுக்கு மேலும் ஒரு இதாக இருந்தது. ஏற்கனவே 22 ஆண்டுகளாக இருக்கிற ஆலையால் இவ்வளோ பிரச்சனை இருக்குங்கிற அடிப்படையில் ஒரு விரிவாக்கமும் கொண்டு வராங்கன்னா எங்களால் தாங்கி கொள்ள முடியும். அந்த அடிப்படையில் இந்த போராட்டம் நடத்தினோம். இந்த 100 நாள் போராட்டமானது தொடர்ந்து எங்களுக்கு அச்சுறுத்தலாகத்தான் இருந்தது. அரசு தரப்பிலிருந்து எங்களுக்கு பல்வேறு நெருக்கடிகள் கொடுத்துருந்தாங்க. அதுக்கு உதாரணமாக ஒரு சிலதை நம்ம தெரிஞ்சுக்கணும். இங்கே குமரட்டியாபுரம் கிராமப்பகுதியில் இருக்கிற நிலத்தடி நீரை வந்து எங்கள் போராட்டத்துக்கு ஆதரவாக வந்தவங்களுக்கு நாங்கள் சாம்பிளாக கொடுக்கறத விவரம் தெரிஞ்சு பிடபிள்யூடி டிபார்ட்மெண்ட் மூலமாக அந்த ஆதாரங்கள் அளிக்கிறதுக்கான முயற்சிகளை கூட செஞ்சாங்க. அந்த ஆதாரங்கள் அழைச்சிட்டு இவங்க வந்து இவ்வளோ இதை சொல்லிட்டாங்க. கோடை வெயிலிருந்து அவங்க குடிநீர் பிரச்சனைகளை தவிர்க்கிறதுக்காக நாங்கள் இந்த குழு இதை அந்த பணியை செய்ய வந்திருக்கோம்னாங்க. இந்த மாதிரி அரசு ஒரு 22 வரைக்கும் வந்து அது மறைமுகமாக இந்த ஸ்டெர்லைட் ஆலைக்கு ஆதரவான செயல்களை செஞ்சுட்டு இருந்தாங்க. 22க்கு அப்புறம் ஒரு திட்டமிட்ட ஒரு இனப்படுகொலை, ஒரு 13 உயிர்களை உரிமைக்காக போராடிய ஒவ்வொரு மக்களையும் காக்கா குருவியை சுடுறது போல சுட்டு தள்ளிட்டு அதுக்கப்புறம் இதனோட பின்விளைவுகள் வருங்கிறது அடிப்படையில் தான் இந்த ஒரு ஆலைக்கு ஒரு பூட்டு போட்டுருக்குறாங்க. அதுக்கப்புறமும் இந்த ஒரு ஜீவோ, ஒரு பொதுவான ஒரு ஜீவோ போட்டிருக்கிறாங்க. இந்த ஸ்டெர்லைட் எதிர்ப்பு தூத்துக்குடி மாவட்ட மக்கள் கூட்டமைப்பு சார்பாக இந்த ஜீவோ மீது எங்களுக்கு நம்பிக்கை இல்லை. இது வந்து ஒரு அனைத்து கட்சிகளையும் கூட்டி ஒரு அவசர சட்டமாக இதை நிறைவேற்றி கொண்டு வரணுங்கிறதை நாங்கள் முன் வச்சிருந்தோம். ஆனால் அதற்கான எந்த நடவடிக்கையும் எடுக்கலை. இதுவே ஒரு மறைமுகமாக தமிழக அரசோ அது துணை போகுதாங்கிற கேள்வி எங்களுக்கு இருக்குது. அதனால் நாங்கள் வந்து இந்த எங்களோட கோரிக்கை என்னவாக இருக்குதுன்னா ஒரு சிறப்பு சட்டமாக கொண்டு வரணும். இந்த ஸ்டெர்லைட் தொழிற்சாலையும் சரி இது போன்ற எந்த ஹசாடஸ் தொழிற்சாலையும் வந்து மக்கள் வாழ்கிற பகுதியில் வராத அளவில் ஒரு சிறப்பு சட்டமாக கொண்டு வரணுங்கிறத நாங்கள் கோரிக்கை வச்சுருக்கிறோம்.
அதற்கப்புறம் ஏன்னா எப்படி ஒரு ஒரு அரசாணைங்கிறது வந்து நாங்கள் இப்போ அதில் வந்து இப்போ எங்களோட கடம்பூர் ராஜா அவர்களே எங்களை தூத்துக்குடி மாவட்ட அமைச்சர் அவரே என்ன சொல்கிறாங்க, ஒரு ஜீவோங்கிறத பாஸ் பண்ணியாச்சு, அதுக்கப்புறம் ஏன் மக்கள் இந்த போராட்டம் இந்த இதுலேருந்து விளவணுங்கிறாரு. ஒரு ஜீவோங்கிறத மீறி ஒரு என்ஜிடிக்கு போக முடியுதுன்னா அப்போ இது ஜீவோ ஒரு ஒரு ஒப்புக்கான ஒரு ஜீவோங்கிற மாதிரி தான் நாங்கள் பார்க்குறோம். அப்போ அது ஒரு நிலந்த ஒரு உறுதித்தன்மையானதாக இல்லைங்கிறது வந்து இதுலேயே தெரிஞ்சிருது. இப்போ ஒரு இந்த என்ஜிடி இதுவுமே எப்படி இருக்குதுன்னா, என்ஜிடி கமிட்டிலேருந்து வராங்க, முதல் நாள் மத்தியானம் ஒரு 2 மணிக்கு மாவட்ட ஆட்சியர் ஒரு அறிவிப்பு கொடுக்குறாரு. ஒரு பெரிய கமிட்டி ஒரு ஆலைக்கு எதிராக ஒரு ஒட்டுமொத்த ஒரு 700,000 தூத்துக்குடி மக்கள் எதிர்ப்பு தெரிவித்து ஒரு ஆலைக்கு எதிரான ஒரு கருத்து கேட்பு கூட்டம்னா, ஒரு ஒரு வாரத்திற்கு முன்னாடியே 10 நாளைக்கு முன்னாடியே அந்த மக்களுக்கு அறிவிப்பு கொடுத்துருக்கணும். அதை செய்யலை, ஒரு திடீர்னு இப்படி பண்ணுறாங்க. அப்படியே அந்த உள்ளதை வந்து ஒரு என்ஜிடி கமிட்டி திடீர்னு வராங்க, ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஸ்டெர்லைட்லேயே வந்து ஆய்வு பண்ணிட்டு போகிறாங்க. அப்படி என்ன ஆய்வு பண்ணுறாங்க? இப்போ இது வந்து ஒரு கண்துடைப்புக்கான ஒரு ஆய்வாக தான் நாங்கள் பார்க்குறோம். எங்கள் கிராமப்பகுதி மக்கள் வந்து நாங்கள் இதை கண்துடைப்பாக பார்க்குறோம். மேலும் இல்லைன்னா இந்த மாதிரி ஆய்வுகளை எங்களால் செய்ய முடியுமானா கிடையாது. நாங்கள் வந்து முழு நேர போராளிகள் கிடையாது, கிராமம் சார்ந்த மக்கள் நாங்கள். எங்கள் அன்றாட இதை ஒவ்வொருத்தருக்கும் அடித்தட்டு மக்கள் அன்றாட கூலி வேலைகளை இதுன்னுட்டு தான் நாங்கள் 100 நாள் போராட்டம் பண்ணியிருக்கிறோம். அடுத்து அந்த கைது நடவடிக்கைகளை முடிச்சுட்டு இப்போ நாங்கள் வெளியில் வந்திருக்கிறோம். மீண்டும் இந்த ஆலைக்கார எதிராக வந்து எங்களுக்கான சதிவலைகள் பின்னப்பட்டிருக்கிறது மீண்டும் நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இந்த நிலைமையில வந்து அரசு தான் எங்களுக்கு துணையாக நிற்கணும். நாங்கள் வந்து ஸ்டெர்லைட் ஆலையை திறக்க விட மாட்டோம், திறக்க விட மாட்டோம், உறுதியாக இருப்போங்கிறாங்க. அப்போ அதுக்கு வந்து அதுக்கான சாதகமான பாதகம் என்ன சூழலை நம்ம அமைச்சு கொடுத்துருக்கோங்கிறதையும் அவங்க கண்டிப்பாக பார்க்கணுங்கிறதையும் நாங்கள் கேட்டுக்கிறோம். ஏற்கனவே சொன்ன மாதிரி அதை என்டாஸ் பண்ணி வந்து ஒரு ஒரு ஜீவோ போட்டு அதை வந்து மூடி இருக்கிறாங்க. ஆனால் சாத்தியமான எல்லா வழிகளிலும் அரசு வந்து முயற்சி பண்ணணுங்கிறதா நம்ம சொல்றோம். ஏன்னா சாத்தியமான எல்லா வழிகளிலும் ஸ்டெர்லைட் ஆலையை திறக்கிறதுக்கு முயற்சி பண்றான். ஆனா ஒரு அரசாங்கம் இதுதான் நாங்க செய்யறோங்க போது சாத்தியமான எல்லா வழிகளிலையும் இதை மூடுவதற்கான விஷயங்கள் செய்யணும். அதுக்குதான் சிறப்பு சட்டம் போடணும். ஏன்னா தண்ணீர் சட்டத்தின் கீழே தான் இந்த இதை போட்டிருக்கிறாங்க. பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டுடைய ஆர்டரை இன்டாஸ் பண்ணி போட்டிருக்காங்க. ஆனா இதுல மிஸ் ஆகுறது என்னன்னா, கிரீன் ட்ரிபியூனல்ல கேஸ் நடந்துட்டு இருக்கு. ஆனா இங்க ஒரு லா அண்ட் ஆர்டர் பிரச்சனை இருக்குங்கிற இது வந்து அங்க விவாதிக்க முடியாது. இதே வழக்கு ஹைகோர்ட்ல இருந்துச்சுன்னா லா அண்ட் ஆர்டர் ஒரு சட்ட ஒழுங்கு பிரச்சனைங்கிறது விவாதத்துக்கு உள்ளாகும். அதனால நம்ம என்ன சொல்றோம்னா, குற்றவியல் நடைமுறை சட்டம் 133 இருக்கு, அது வந்து 144 உத்தரவு இருக்குல்ல, அதே போல உள்ள ஒரு உத்தரவு ஒரு தொந்தரவு செய்யக்கூடிய ஒரு ஆலை இருந்துச்சுன்னா அந்த ஆலையை மூடுவதற்கு இரு தரப்பிலையும் விசாரணை நடத்தி ஒரு மாவட்ட ஆட்சியர் அதை மூடுவதற்கான நடவடிக்கை எடுக்கலாம். இது சட்டத்துல ஒரு ஒரு வழிமுறை. இதே மாதிரி என்னென்ன வழிமுறைகள் இருக்கோ எல்லா வழிமுறைகளையும் கையாளணும். தமிழக அரசு அதை செய்யலை, மூடணும்னு ஒரு முடிவு எடுத்து மூடியிருக்காங்க. ஆனால் எல்லா வழிமுறைகளையும் கையாளணுங்கிறது தான் மிக முக்கியமான விஷயமா இருக்கு. அதுதான் மக்கள் இங்கே இப்போ வலியுறுத்துறாங்க. என் பேர் விஜயபாஸ்கர், நான் தெற்கு விராண்டியத்துலேருந்து வந்திருக்கேன். நீங்கள் பாதிப்பு இல்லைன்னு நீங்கள் சொல்கிறீங்க, எனக்கு அதே பஞ்சாயத்தில் நானும் ஒரு குடும்பமாக தான் இருக்கேன். என் வீட்டிலே 2 பேருக்கு கேன்சர் இருக்குது, ஒரு சின்ன பையனுக்கு வீசிங்களே 4th ஸ்டேஜ். வீர வேண்டியத்தில் நோய் இல்லைன்னு சொல்கிறவங்க எல்லாமே பொய் தான் சொல்கிறாங்க. ஒரு நீங்களே ஒரு குழு அமைச்சு அங்கே வந்து ஒரு ஆய்வு பண்ணுறேன்னா வீர வேண்டியத்தில் பாதிப்பு எவ்வளோ இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். அது வந்து யாருமே மக்கள் வெளியில் கொண்டு வர மாட்டேங்கிறாங்க. ஏன்னா அவங்க வந்து அப்படி கொண்டு வரணும்னு நினைக்கிறவங்கள வந்து ஸ்டெர்லைட் நிறுவனம் வந்து பணம் கொடுத்து அவங்கள அப்படியே நிப்பாட்டிக்கிறாங்க. அது என் கண்குறோம், டெய்லி நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். யாராவது 4 பேர் தெருவில்னு பேசினா கூட அந்த நிறுவனம் உடனே அது யார் என்னன்னு விசாரித்து அவங்களுக்கு ஸ்டெர்லைட்டில் வேலை தரேன், நிரந்தர வேலை தரேன் அப்படின்னு சொல்லி என்னையும் கூப்பிட தான் செஞ்சாங்க. நானும் ஒரு டிப்ளமோ முடிச்சிருக்கேன், நான் இருந்தாலும் கூலி வேலை தான் பார்த்துட்டு இருக்கேன். என்னையும் பலமுறை வற்புறுத்தி அந்த இந்த குழுவில் நானும் ஒரு பஞ்சாயத்தில் வந்து நான் வேலை பார்த்துட்டு இருக்கேன் எதிர்ப்பு குழுவில். என்னையும் நிறைய பேர் பல வழியில் சித்திரவதை படுத்து தான் செஞ்சாங்க. வீடு மூலமாக சொந்தக்காரங்க மூலமாகவோ எல்லா வழியிலையும் பண்ணினாங்க. ஆனால் என் நிலமும் அவங்க அபகரிச்சிருக்காங்க. ஸ்டெர்லைட்லேருந்து சிப்கார்டு மூலமாக அபகரிச்சிருக்காங்க. இன்னைக்கு வரைக்கும் பணமும் கொடுக்கல. பட்டா இருக்க என்னோட மீதி இடத்துலையும் சிப்கார்டுல இருந்து ஸ்டெர்லைட் பக்கத்துல எல்லா நிறுவனங்களும் சேர்ந்து கழிவுல கொட்டி வச்சிருக்காங்க. நாங்களும் எவ்வளவோ சொல்லி பார்த்தோம், இன்னைக்கு வரைக்கும் எங்களால எதுவுமே ஒரு சட்ட முறைப்படி எதுவுமே போக முடியல. அந்த ஒரு பாதிப்புல தான் நாங்க இவ்வளவு தூரம் வந்து வேலையும் எடுத்துக்கிட்டு உங்ககிட்ட வந்து நாங்க பேச வந்திருக்கோம். நீங்கனாலும் கரெக்டான பதில வந்து மீடியா மூலமா தான் சொல்ல வைக்கணும். நீங்க தான் பாதிப்பு மட்டும் இல்லை, எங்கள் சித்திக்கு கேன்சர்ல இருந்திருக்காங்க. எங்கள் ஊரில் 7 பேருக்கு குழந்தை இல்லாமல் இப்போ வரைக்கும் இருக்காங்க. அவங்களுக்கு 40 வயசுக்கு மேலே ஆகிட்டு இனிமேல் அவங்களுக்குன்னு ஒரு குடும்பம் எங்கேருந்து வரும்? இந்த நிறுவனம் இவ்வளோ தூரம் பாதிப்பு தான் அதிகமாக ஏற்படுத்தி கொண்டு இருக்கு. சின்ன பிள்ளைகளுக்கு ஸ்கூல் பிள்ளைகளை தெற்கு வேண்டிய ஸ்கூல் பிள்ளைகளை எடுத்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர்த்துக்கு சின்ன சின்ன நோயாக இருக்குது. வீசிங்கிலிருந்து சின்ன சின்ன நோய் அதிகமாக இருக்குது. ஒரு கேம்ப் வச்சு இந்த ஸ்கூலில் என்ன நடக்குது,
அது பக்கத்தில் என்ன ஊருக்கு அந்த ஸ்கூலில் என்ன நடக்குதுன்னு ஒரு தமிழ்நாடு அரசு தான் இதை வந்து முன் வந்து செய்யணும். இதனால் வரைக்கும் மே 22க்கு அப்புறம் இதுவரைக்கும் எந்த ஒரு தமிழ்நாடு அரசும் தெற்கு விராண்டியாரமோ பண்டாரமட்டியோ மணத்தூரோ குமரட்டியாரமோ எந்த ஒரு அமைப்புல இருந்து வந்து இன்னைக்கு வரைக்கும் கேட்கல. ஸ்டெர்லைட் நிறுவனம் தண்ணி கொடுத்துருந்தாங்க, இப்போ அவங்க ஸ்டெர்லைட் நிப்பாட்டினால தண்ணியை விட நிப்பாட்டதுனால நாங்கள் வந்து வெளியிலேருந்து தண்ணியை வாங்கி வாங்கி டிராக்டர் மூலமாகவோ வண்டிகள் மூலமாகவோ விலைக்கு வாங்கி தான் நாங்கள் வந்து இப்போ வரைக்கும் நாங்கள் அனுபவம் கொண்டிருக்கோம். இது வந்து ஒரு நிரந்தரமாக பண்ண முடியாது. நாளைக்கு இது இது தூண்டுதலாக வர வர நாளைக்கு தற்கொலைக்கு விட போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒவ்வொரு வீட்லேயும் டெய்லி 300 சம்பளத்துக்கு 2 குடம் தண்ணி வாங்க வேண்டியிருக்கு, குடிக்கிறதுக்கு 2 குடம் கேனு ரெண்டு கேனு வாங்க வேண்டியிருக்கு, ஒரு நாளைக்கு 100 ரூபா அதுலேயே செலவு பண்ண வேண்டியிருக்கு. நீங்கள் வந்து இங்கே வந்து நீங்கள் மீடியாக்காரங்க வந்துட்டு என்னென்னமோ கேள்வி கேட்குறீங்க, அங்கே வந்து கேளுங்க, ஒவ்வொரு ஏரியாவிலையும் வந்து கேளுங்க. மீடியாக்காரங்க கேட்குற எங்கிட்ட ஏண்டெல்லாம் எத்தனை டைம் டிவிலேருந்து வந்து எடுக்க வந்தாங்க, ஒரு நாளும் போட்டது கிடையாது பேப்பர்ல, நியூஸில் எதுலேயுமே போட்டது இல்லை. ஏன் வீட்டில் ஏன் தண்ணியை டெஸ்ட் பண்ணி பாருங்கள், ஏன் நான் போர் தான் போட்டு வச்சுருக்கேன் சவுத், இப்போ 1 கிலோமீட்டர் கூட கிடையாது இந்த ஸ்டெர்லைட்டுக்கு அருகில் உள்ள தெற்கு விராண்டியாரம். அந்த ஏன் வீட்டில் உள்ள என் தண்ணியில் நீங்கள் ஒரு வாயில் ஒரு மடக்கை வச்சுட்டு ஒரு நாள் இருந்து நாங்கள் செய்கிற சாப்பாடை நீங்கள் சாப்பிட்டு போயிருங்க, அதுக்கப்புறம் நான் ஸ்டெர்லைட் வேணும் நீங்கள் அது அதுக்கப்புறம் நீங்களே சொல்லுவீங்க, நீங்களும் போராட்டம் பண்ணுவீங்க, பத்திரிக்கை எல்லாருமே வந்து நீங்கள் போராட்டம் பண்ண கலந்து கொடுவீங்க. தண்ணியை வாயில் வைக்க முடியல, தண்ணியை குளிக்கும் போது எண்ணெய் பிசுப்பு அதிகமாக இருக்குது, கெமிக்கல் தான் வாடை அதில் வருது. ஏன் டேங்கில் தண்ணியை கூட நாங்கள் எடுத்தாரோம், உடனுக்கு உடனே என்னென்ன செய்யணுமோ நீங்கள் வாங்க பத்திரிக்கை, தமிழ்நாடு அரசுலேருந்து யாராவது ஒரு நிறுவனம் வாங்க வந்து பண்ணுங்க, நாங்கள் எல்லாரும் ஒத்துழைக்கிறோம். ஒரு குறிப்பிட்ட நாள் வரைக்கும் தான் எங்களால் போராட்டம் பண்ணி, எனக்கும் குடும்பம் இருக்குது, எனக்கு 2 பிள்ளைங்க இருக்குது, ஒரு குறிப்பிட்ட இதுக்கு மேலே தற்கொலைக்கு தான் நாங்கள் வந்து ஒவ்வொரு ஆளும் போகிற அளவுக்கு நீங்கள் வந்து தமிழ்நாடு அரசு நீங்களே தான் இதை வந்து ஏற்படுத்தி கொண்டிருக்கீங்க. அடுத்து இதேமாரி போராட்டம் வந்து நாங்கள் வேண்டாம்னு நினச்சிட்டு தான் இருக்கோம், அதுக்குள்ளே ஒரு நல்ல முடிவு பண்ணி ஒரு சட்டம் கொண்டு வாங்க. இதைத்தான் நான் முன் வந்து பண்ணதுக்கானதே என் வேலையை விட்டுட்டு நாங்கள் வந்து இருக்கேன். ஒவ்வொரு நாள் போராட்டம் பண்ணி போராட்டமாக அடி வாங்கி தான் நான் அதிகமாக வீட்டில் சண்டை போட்டு அடி வாங்கி தான் அதிகமாக இருந்திருக்கேன். என் குடும்பத்தில் நிறைய பேர் பாதிச்சிருக்காங்க தெற்கு விராண்டியாரம். Ha ha ha!